மசாலா சுவையோ சுவை. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஒய்ஃப் கிருத்திகா. என்னுடைய ஃபுட் விஷயம் வந்து என்ன சொல்ல போனால், நான் ரொம்ப கொஞ்சம் டயட் கான்ஷியஸ். என்னன்னா, எனக்கு ஆயில் ஐட்டம் வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஆயிலே இல்லாமல் மேக்ஸிமம் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஆயில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி சாப்பிட்றதுல கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். ஏன்னா ஒரு வாட்டி நான் கொஞ்சம் ஆயில் சாப்பிட்டாலும் ஒரு 500 calories எக்ஸ்ட்ரா தான் போய் ஜிம்மில் போய் ஓடணும். ஸோ அதனால் எதுக்கு நமக்கு அந்த மாதிரி ஒரு டென்ஷன் சொல்லி இதுலேயே கொஞ்சம் கம்மி பண்ணுறது தான். ஸோ மற்றபடி என்னுடைய டயட் வந்து, நான் வந்து பியூர் நான் வெஜிடேரியன், பியூர் வெரி பியூர் நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் எனக்கு வந்து வெஜிடேரியனில் வந்து நான் உடம்பு ஹெல்த்துக்காக வந்து சில சாப்பிட்றது உண்டு. இந்த மாதிரி இந்த முள்ளங்கி சம்மோட் அந்த கேரட் அது மாதிரி ஏதாவது சாப்பிட பிடிச்சி சாப்பிட்றது கிடையாது. நான்வெஜ் மட்டும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவேன். அதில் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அந்த உப்பு கறி, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். நான்வெஜ் செட்டிநாடு ஸ்பெஷல் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஃபிஷ் ஃப்ரை, தண்டூரி சிக்கன், அது மாதிரி ஐட்டங்கள் நிறைய விஷயங்கள் டயட்டில் இருக்கும் சாப்பிடுவோம். பட் மேக்ஸிமம் வந்து நான் காலையில் சாப்பிட்ற டிஃபன் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ரொம்ப ரொம்ப லிமிட்டாக தான் எடுத்துப்போம். 2 இட்லி இல்லை 3 இட்லி. அப்புறம் இல்லை ஆஃப்டர்நூனும் அப்படி தான். ஆஃப்டர்நூன் மேக்ஸிமம் சப்பாத்தி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. சப்பாத்தி அது மாதிரி ஏதாவது ஒயிட், அந்த ஒயிட் எக்கு எல்லோ இல்லாமல் அந்த வெறும் அந்த ஒயிட் மட்டும் சாப்பிடுவேன். ஈவினிங் டெஃபினட்டாக என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கசின்ஸ் வீடு பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு வந்துடும். ஸோ அதை தவிர்க்க முடியாதனால எங்கேயாவது ஹோட்டல்ஸ் மட்டும் போனால் கொஞ்சம் எனக்கு வேண்டியதை சாப்பிட்றது. வீட்டில் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு ஜூஸ், ஒரு ஆரஞ்ச் ஜூஸ், சம்திங் லைட்டாக, ரொம்ப லைட்டாக, ஹெவியாக, ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்ப லைட்டாக டின்னர் எடுத்துப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய டயட் ஷாட்டு. மற்றபடி ஜூஸ் நிறையா சாப்பிடுவேன். எப்போயாவது ஈவினிங்கில் வந்து காஃபி டீ இந்த மாதிரி சாப்பிடுவேன். ஜிம்முக்கு ரெகுலராக போகிறது உண்டு. அதுக்காக ஜிம்முக்கு போய் நம்ம வந்து சரத்குமார் சார் பாடி மாதிரி இல்லை அர்ஜுன் சார் பாடி மாதிரிலாம் எனக்கு இருக்கணும்னு ஆசை இல்லை. ரொம்ப பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி, சின்ன பையன் மாதிரி, ஒரு யதார்த்தமாக ஒரு யூத்தை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. ஏன்னா இவங்க ரேஞ்சுக்கு வரணும்ல நம்ம, அதனால் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன தான் டயட் கான்ஷியஸாக இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு சின்ன டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் விருந்து கூப்பிட்டாங்க. விருந்து கூப்பிடும்போது எல்லாருமே வந்து டெஃபினட்டாக வந்து எல்லா விதமான ஊர்வன பரப்பனை எல்லாமே இருக்கும் வீட்டில். இல்லைன்னா மட்டும் சாப்பிட மாட்டீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் தான். எனக்கு தெரியும், என்னுடைய ரிலேஷன் வீட்லேயும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையும் சரி, எனக்கு நான்வெஜ். மேடம் வந்து பியூர் வெஜிடேரியனாக இருந்தாங்க. ஆனால் சிங்கப்பூரில் போய் நல்லா வந்து நான்வெஜ் தண்டூரி சிக்கன் அதெல்லாம் கட்டினாங்க. இப்போ வந்து பொட்டாசியம் மசாலா சொல்லிட்டு ரீல் விடுறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து இருக்காங்க. ஸோ வெஜிடேரியனாக இருந்தாங்க, ஆனால் இப்போ நான்வெஜ்னா மாறிட்டாங்க. எனக்காக எல்லாம் அவங்களுக்காக தான். ஆக்சுவலி நான் வந்து பியூர் வெஜிடேரியன், நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஆனால் இவங்களுக்காக தான் இப்போ நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். பரவாயில்ல, அது என்ன அது தெரியல. எனக்கு புரட்டாசி மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி நான் சாப்பிட்டு, எனக்கு தெரியாது இல்லை தெரியாதுனால பண்ணாங்க. தெரிஞ்சு பண்ணுறியா தெரியாம பண்ணுறேன்னு தெரியல. வேறு விஷயம், ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் விருந்துக்கு போகும்போது எதுவுமே தவிர்க்க முடியல. ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தது. அதனால ஒரு வெட்டு வெட்டு வெட்டிட்டு ஜிம்முக்கு போய் ஒரு 500-600 calories டெய்லி இறங்கினேன். எல்லார் வீட்லேயும் என்னால் போய் சாப்பிட்டு 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 வந்து எல்லோரும் நான் சொன்னாங்க, என்ன உதய் நீ வந்து ரொம்ப வெயிட் போட்டிருப்பேன்னு நினச்சோம், நான் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படி, ரொம்ப சினிமா கொஞ்சம் சினிமா தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் வந்து நான் அது என்ன தான் சாப்பிட்டாலும் போய் கொஞ்சம் அதிகமாக ஒரு நாள் நான் சாப்பிட்டுன்னு தெரிஞ்சால் அன்றைக்கி போய் டெஃபினட்டாக ஒரு 500-600 calories வந்து ஓடணும் எனக்கு. ஸோ அது மாதிரி தான் இப்போ நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக்லாம் போயிருந்தோம் அனிமூனுக்கு. ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூரில் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. என்னோடய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் இருக்குது மலேசியாலேயும் சரி, அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே நம்ம தமிழ்நாடு ஃபுட்ஸ் வந்து நிறையா இருக்குது. நான் போயிருக்கேன்றதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு அங்கே தெரிஞ்சுது. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிங்கப்பூரில் வந்து தான் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட்டது வந்து ப்ரான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். அது எனக்கு பிடிக்கவே இல்லை. சாப்பிட்டு ஒரே வாமிட் பண்ணி ஒரே கலட்டாக வச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து எடுத்த உடனே வந்து ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட விடாமல் வெறும் கிரேவி மாத்திரம் கொடுத்து சாப்பிட வச்சு அப்படி தான் பழக்கமாச்சு. அதுக்கப்புறம் ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் செட்டில் ஆயாச்சு. அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நானே வந்து ஒரு ஹோட்டல் போய் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக வெஜிடேரியன் சாப்பிட்லாமேனு சொன்னேன். இல்லை தண்டூரி சிக்கன் சாப்பிட்லாமான்னு கேட்டாங்க. அப்போயே தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு நான்வெஜ் வச்சாங்களோ இல்லையோ இவங்களுக்கு கண்டிப்பாக வச்சாங்கன்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாயிடுச்சு. ஸோ அதாவது இவங்களோட நான்வெஜ் உருவான கதைன்னு சொல்லுவாங்களே அது இப்படி தான். அது ஒவ்வொரு விஷயமும் வந்து இப்போ சிங்கப்பூர், மலேசியா, மலேசியா சிங்கப்பூர் ஓகே, பேங்காக் போய் நாங்கள் சாப்பாட்டுக்கு அலைஞ்சது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பேங்காக்கு, அங்கே யாருக்குமே வந்து அங்கே எங்களுக்கு தமிழ் ஆளுங்களை பார்க்கறதே ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் வந்து ஏதோ ஒரு தமிழ் பேர் மாதிரி இருந்தது, ஆனால் அங்கே எல்லாருமே வந்து தமிழ் யாருமே கிடையாது. ஸோ அங்கே போய் நாங்கள் எல்லா ஹோட்டலையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே பெரிய விஷயமா ஆயிடுச்சு. நான் அனிமூன் போனமோ இல்லையா ஹோட்டல் கண்டுபிடிக்கிறது பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா,
மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னமோ கொடுத்தாங்க, பட் இட் வாஸ் நாட் அட் ஆல் குட். ஆமாம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துமா போய் டெய்லி வந்து இப்போ அதனால அங்கே வந்து வெஜிடேரியன் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நான்வெஜ் தான் கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை, நான் கூட வந்து எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான்வெஜ் சாப்பிட்றாங்கன்னு ஒரு ஒரு ரெண்டு வாட்டி நினச்சேன். மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றாங்கன்றது எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் எந்த விதமான சாக்ரிஃபைஸும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பிடிக்குது. ஸோ இருந்தாலும் வந்து அதை சாப்பிடணுன்ற மோட்டிவேஷன் வந்து வந்து டெஃபினட்டாக அது எனக்காக தான் அது நல்லா தெரியும். அது ஏன் வந்துச்சு அப்படின்னா, எங்கே போனாலும் அதாவது விருந்துக்கு எங்கே போனாலும் எனக்காக தனியாக ஒரு சமையல், அவங்களுக்காக ஒரு தனியாக ஒரு சமையல் அப்படின்னு நடந்துட்டு இருக்கோம். அது ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நான்வெஜ் நிறைய சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதனால வந்து எனக்கு தனியாக வேறு தான் டிஷ்ஷஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் தனியாக செஞ்சுட்டு இருப்பாங்க, அது நல்லா இருக்காது இல்லையா. அதனாலவே அவங்களுக்காகவே நான் வந்து வெஜ்ல இருந்து நான்வெஜ்க்கு மாறினேன். ஆனால் அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நல்ல தியாகம் பண்ணுவோம் இல்லை, புரிஞ்சுது எப்படி புரியலன்னு சொல்ல முடியும், புரிஞ்சுது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே, எல்லாமே இவங்களே எடுத்து சாப்பிட்றாங்களேன்றதுதான் ஒரு ஃபீல். இதெல்லாம் போய் ரெண்டு பீஸ்கள் ரெண்டு பீஸ் நீ சாப்பிட்டா ஒரு பீஸ் தான் கொடுத்தேன். சரி ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா டெவலப் பண்ணி உடம்பு தேத்துனா ஓகே தானே. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம், சிங்கப்பூர் நாங்கள் அனிமூன் போயிட்டு வந்ததில் வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றது சாப்பிட கற்றுக்கிட்டாங்க, அதுக்காக அனிமூன் போன மாதிரி இருந்தது. ஸோ நல்ல விஷயமா இருந்தது எங்களுக்கு. சிங்கப்பூர், மலேசியா, பேங்காக் மூணுத்துலேயுமே வந்து ஒரு ஒரு கண்ட்ரியோட கலாச்சாரம் அண்ட் சாப்பாடு எப்படி இருக்கும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. டெஃபினட்டாக அது அது வந்து இப்போ என்னன்னா எனக்கு யாருமே தெரியாது அங்கே பேங்காக்ல, எனக்கு யாருமே தெரியாது. ஸோ அந்த தெரியாத ஊரில் போய் இது மாதிரி வந்து ஒரு பெரிய சுற்றி சாப்பாட்டுக்காக அலைஞ்சது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மறக்கவே முடியாது, முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அலைஞ்சோன்னு நினைக்கிறோம் சாப்பாட்டுக்காக. இல்லை ஆமாம், பசிக்குதுன்னு சில சமயம் அழுதுருக்காங்க நிறைய வாட்டி, ரெண்டு மூணு வாட்டி ஐயோ ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லி அழுது. நான் வந்து அடிக்கடி இந்த முட்டாயிட்ட சாக்லேட் வாங்கி கொடுத்துருமா, ஹோட்டல் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இது மாதிரி பெரிய கூத்துலாம் நடந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து கிச்சன் பக்கமே போனதே கிடையாது, சாப்பிட்றதுக்கு கூட எங்கள் அம்மா தான் ஊட்டி விடுவாங்க, அப்படி ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன். அதனால ஒரே கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி, நீ வந்து மாமியார் வீட்டுக்கு போனால் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இது சமைக்க தெரியணும் அது சமைக்க தெரியணும், கிச்சனில் வந்து எங்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே செய்யலை, சரி சரி சொல்லிட்டு சரியாக உட்காந்து நல்ல பழக்க வழக்கம் நிறைய இருக்கு. ஆனால் அப்புறமா ஆண்டி வீட்டுக்கு வந்தும் கூட அம்மா ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க, என்ன பண்ண போறா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அம்மா வீட்டில் இருந்ததுக்கும் இப்போ ஆண்டி வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் ஆண்டி என்னை எதுவுமே செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன் செய்ய விடலைன்னா, நல்ல சாப்பாடு சாப்பிடணுமே, பசங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுவேன் மேபி இருக்கலாம். ஆனால் ஷீ இஸ் வெரி கேரிங் அண்ட் வெரி ஸ்வீட், என்னை எதுவும் செய்யவே விடுறது இல்லை. அதனால எனக்கு ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. ஆனால் அப்படியே இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. அதனால நான் இப்போது ஐம் ட்ரைங் டு டூ சின்ன சின்ன டிஷ்ஷஸ் எல்லாம். எங்கள் ஆண்டி சமையலில் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும், எஸ்பெஷலி வந்து இந்த டிஃபனுக்கு செய்கிற எல்லா சட்னிஸும் சூப்பர்பாக இருக்கும். எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா சமைப்பாங்க, எங்கள் பாட்டி ரொம்ப ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ நான் வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கவே பண்ண மாட்டேன், நல்லா சாப்பிடுவேன். ஆனால் இவங்க தான் கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப சாப்பிடாத ரொம்ப சாப்பிடாத வெயிட் போட்டுரு அப்படின்ட்டு. ஃபுட் சம்மந்தப்பட்டமான இதில் மட்டும் ரொம்ப கான்சியஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. ஒரு நடிகருக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து உடம்பும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், அந்த ஃபேஸ் வந்து புலிவாக இருக்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து முதலீடு என்ன, நம்மளுடைய கேப்டேஷன் என்ன, நம்மளுடைய கேப்டேஷன் வந்து நம்ம ஹெல்த்தும் நம்மளுடைய ஃபேஸ் தான். நம்ம வந்து எதுவும் கொண்டு வரல, எதுவும் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒன்றும் பண்ணல. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எல்லா ஒரு நடிகருக்குமே டெஃபினட்டாக அந்த கான்சியஸ் இருக்குது, அது எனக்கும் இருக்குது. ஸோ இந்த ஃபுட் விஷயத்தில் வந்து நானும் ரொம்ப கான்சியஸாக தான் இருக்கேன், ரொம்ப சாப்பிட்டுட்டு வெயிட் போடுறதுலாம் வந்து இருந்தால் அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். செகண்ட், அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, என்னுடைய ஃபீல்டு என்னுடைய கேரியருக்கும் நான் இன்னும் பெருசாக ஒன்றும் ப்ரூவ் பண்ணல, இனிமேல் தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து டயட்டுன்றது ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியம். ஸோ எல்லாருமே ஒரு நடிகன்றது இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேன்றது இல்லை, எல்லாருக்குமே வந்து டயட்டுன்றது வந்து ஹெல்த்துக்கு என்னென்ன முக்கியம், எது நல்லது சாப்பிட்ணும், எப்படி ஒரு டயட் ஒரு ஹெல்த் வந்து எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்றது வந்து டயட் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி ஒரு டயட் விஷயத்த என்னுடைய நாங்கள் வந்து லைஃப்பில் என்ன, நான் என்னுடைய ரொட்டீனாக நான் என்னென்ன டயட் எடுத்துகிட்டு இருக்கேன், என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறத வந்து இந்த டயட் விஷயம் வந்து நான் வந்து எடுத்து சந்தோஷப்படுறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி.